உலகெங்கும் பரவி வாழும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். கிராமத்து படமோ இல்லை கிராமம் சார்ந்த இயற்கை காட்சிகளை புகைப்படமாகவோ ஓவியமாகவோ நம்ம எப்போ பார்க்கணும்னு இருந்தாலும் அதில் ஆடு இல்லாமல் இருக்காது. பெரிய மிராஸ்தார் வீடோ இல்லை கூலி வேலை செய்கிற சாதாரண அன்றாடம் காட்சியோட வீடோ அது யார் வீடாக இருந்தாலும் சரி கிராமங்களில் ஆடு இல்லாத வீடுகளை பார்க்க முடியாது. கிராமத்தில் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, மருந்து செலவுக்கு, விவசாயத்துக்கு, கோயில் திருவிழா, கல்யாண காட்சி சீர் செய்ய, தீபாவளி பொங்கல் செலவுக்கு இப்படி ஒன்றுமே செய்ய இயலாத காலங்களில் உடனே கை கொடுக்க உற்ற துணையாக ஆடுங்க தான் இருந்திருக்கு. கிராமத்தில் உள்ளவங்களோட திடீர் தேவைகள் சார்ந்த பணப்பிரச்சனை தீர்க்கிற உடனடி தீர்வா அந்த காலம் தொட்டு இந்த காலம் வர ஏழை எளியவரின் உற்று நண்பனா இந்த ஆடுங்க தான் இருந்துட்டு இருக்கு. அதே போல இந்த ஆடுகளின் பால் ஏழை எளிய கிராமப்புற மக்களின் உணவுப் பொருளாகவும் சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமான செலவே இல்லாத மருந்து பொருளாகவும் இருந்துட்டு இருக்கு. கிராமத்துல பிறந்து வளர்ந்த சிறுவ சிறுமிங்க குட்டி போட்ட ஆடு தெருவுல போனா விளையாடிட்டு இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்து அந்த ஆட்டை பிடிச்சி பால் கறந்து காப்பி போட்டோ இல்ல காய்ச்சியோ பங்கிட்டு குடிச்ச சிறு வயசு காலத்தை யாராலும் மறக்க முடியாது. இந்த காணொலியில அந்த மாதிரி ஆட்டுப்பால் கறந்து காய்ச்சி குடிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பசங்க திருட்டு பால் கறக்கும் போது ஆடு முண்டும், காலை பிடிச்சி கழுத்து அமுக்கி கூட்டம் நின்று ஆட்டை பிடிச்சிட்டு பால் கறப்பாங்க. சில சமயங்களில் ரொம்ப முடினா ஆட்டோட தலையை இரண்டு காலுக்கு நடுவில் விட்டு கொம்பு பிடிச்சிட்டு நின்றுப்பாங்க. இந்த மாதிரி பிடிக்கும்போது சில சமயத்தில் ஆடு திமிரி முண்டி கொம்பால் முட்டும்போது படாத இடத்துல பட்டுச்சுன்னா வலி உயிர் போயிடும். ஆட்டை தாஜா பண்ணி நம்மளோட வலிக்கு கொண்டு வந்து பாலை பாத்திரத்தில் கறக்கும் போது வர சத்தமே கேட்கறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். சில ஊர்களில் பால் கறக்கிறத பால் பீச்சுறதுன்னு சொல்லுவாங்க. பால் கறந்து முடிச்சதும் பாத்திரத்தை அந்த காலத்தில் விறகடுப்பில் வச்சு காய்ச்சுவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் கேஸ் அடுப்பு வந்ததுனால இங்கே கேஸ் அடுப்பில் வச்சு காய்ச்சுறாங்க. ஆட்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து காப்பியோ டீயோ இல்லை வெறும் பாலை காய்ச்சியோ வெள்ளம் போட்டு எல்லாரும் பகிர்ந்து குடிப்பாங்க. ஆட்டுப்பால் நிறைய சத்து நிறைஞ்சது, குளிர்ச்சியை உடம்புக்கு தந்து உடல் சுட்டு தணிக்க வல்லது. கீழ நெல்லி இலை தேய்ச்சி மூடுவாங்க. ஆட்டுப்பாலை வெறும் பாலை கறந்து கீழ நெல்லி இலையை அரைச்சி தேய்ச்சி மூடுவாங்க. மஞ்சகம்பளை வந்தவங்க தேய்ச்சி மூடுவாங்க. மகாத்மா காந்தியே ஆட்டுப்பாலை தான் முடிச்சாரு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் நிறைய சித்த மருந்துகளை ஆட்டுப்பாலை கலந்து தான் சாப்பிடுவாங்க. இப்போது நாகரிகம்ங்கிற பேரில் கிராமத்தில் கூட இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பயன்படுத்தாமல் அவற்றை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கிராமங்களில் கூட ரசாயன நச்சு கலந்த பாக்கெட் பால் வியாபாரம் ஜரூராக நடக்குது. இதெல்லாம் மாறணும். நம்மளோட உடல் நலத்தையும் வருங்கால சந்ததியினரான நம்மளோட குழந்தைகளோட உடல் நலம் ஆரோக்கியத்தை கருத்தில் வச்சுட்டு நாம் புரிஞ்சிட்டு நடந்துட்டால் நம்மளை வியாதிகள் அண்டாது. ஆட்டுப்பாலை வந்து இப்போ நாட்டு சர்க்கரையில் போட்டு காய்ச்சி குடிக்கிறேன். ஆட்டுப்பால் ரொம்ப வந்து இயற்கையான உணவு. எங்கள் வீட்டில் உள்ள பெரிய ஆடு ஒன்று இருக்குது, அது வந்து ஒத்த குட்டி தான் போடும். ஒரு குட்டி போடும், ஒன்று ஒரு குட்டி ரொம்ப திடகாத்திரமாக இருக்கும். அதில் அரை லிட்டருக்கு மேலே டெய்லி பால் கறப்போம். அது குட்டி போடுறப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அந்த பாலை நாங்கள் எல்லோருமே கறந்து காய்ச்சி குடிப்போம். அது மாதிரி எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அவர் ரொம்ப தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுலேயும் ரொம்ப ஜம்முன்னு இருப்பார். அவர் ஃபுல்லாக வந்து ஆட்டுக்கடை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டுப்பாலை தான் குடிப்பாராம். ஆட்டுப்பாலையே வாயிலே வச்சு குடிப்பார்னு சொல்லிடுவாங்க அவர் நேரடியாக. அந்த மாதிரி ஆட்டுப்பால் ரொம்ப உன்னதமான பால் இது. இன்றைக்கி வர்ற பால்லாம் வந்து வெறும் ரசாயன முறையில் உடலுக்கு கெடுதலை உண்டாக்கக்கூடிய பால்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து பசும்பால் இல்லைனா ஆட்டு இந்த மாதிரி ஆடு குட்டி போட்டால் அதுலேருந்து கிடைக்கிற பாலை தான் நாங்கள் வந்து டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். இது ரொம்ப நல்லது. இது வந்து
தீங்கே கிடையாது பால்.